தூத்துக்குடியைச் சேர்ந்த விஜயகுமார் சென்னை அம்பத்தூரில் ஆக்டிங் டிரைவராக பணி செய்தவர். தம்மை உள்துறை அதிகாரி என்று கூறிக்கொண்டு முந்தைய அதிமுக ஆட்சியில் கோட்டையில் ஜரூராக வலம் வந்துள்ளார். அப்போதைய அமைச்சர்களின் உதவியாளர்கள் பலருடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் துணையுடன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் விஜயகுமார் வசூல் வேட்டையை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்துள்ளது. பிசிபி கேண்டீனுக்கு சக்திவேல் அவன் நம்பர் இருக்குது, கொஞ்சம் சாட்டை பேசுங்க, 50 ரூபா தராங்கிறான். இவன்ட்டு 50 ரூபா, விநாயகத்துட்டு 50 ரூபா வாங்கிடலாம். சின்ன வேலை தான் சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போட்டு கொடுத்துருவாங்க. டிஹெச்சுக்கு செய்தே அவன் செஞ்சுருவாங்க, அது தனியாக செஞ்சுருவாங்க. நமக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க, அவருக்கு இன்னும் ஒரு 30 ரூபா எதிர்பார்ப்பார் போல, அதை கொடுத்துறன்ட்டான். சரி சரி சரி, அவர் வந்து இந்த மாதிரி என் தம்பிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல, அதனால சொல்லுவோம். அந்த ரமேஷ் அவங்க தம்பி தான். ஓ, தென்காசியா? தென்காசி இல்லைண்ணா, கோயில்பட்டி எட்டயபுரம் தாலுகா. இவனும் அந்த பையனும் அந்த எட்டயபுரம் தாலுகா. அதட்டல் உருட்டலுடன் பேசுவதில் விஜயகுமார் கில்லாடி என்பதால் அவரை உண்மையான அதிகாரி என்றே பலரும் நம்பினர். சந்தேகம் அடைவோரிடம் தலைமைச் செயலக அடையாள அட்டையை காட்டி வாயை அடைத்து விடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இந்த மோசடி ஆசாமி. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மோசடிகளை நிகழ்த்திய விஜயகுமார் திருத்தணி எம்எல்ஏ சந்திரனை மிரட்டி பணம் பறிக்க முயன்றுள்ளார். சந்தேகமடைந்த அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்கவே விஜயகுமாரை பொறி வைத்து பிடிக்கும் திட்டம் தயாரானது. அதன்படி வெறும் தாளை ரூபாய் நோட்டு கட்டுக்கள் போன்று அடுக்கி அதன் மேலே உண்மையான ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை சூட்கேஸில் வைத்து கொடுப்பது போன்று போலீஸ் உதவியுடன் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. பணத்தை பெற மனைவி யசோதாவுடன் வந்தபோது விஜயகுமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். நீங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் தயார் செய்து கொடுத்தால் இதை சரி செய்து விடலாம், இல்லை என்றால் இது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் கூட ஒரு பிரச்சனையில் இப்படி தான் இருந்தது, நாங்கள் அதை சரி செய்தோம், இதே போன்ற 25 லட்சம் ரூபாய் பணம் கட்டும் என்று தெரிவித்தார்கள். நான் அப்பொழுதே கொஞ்சம் சுதாரித்து கொண்டேன், ஓ, இவர்கள் பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பலாக இருக்கக்கூடும், நாம் இதை பக்குவமாக அணுக வேண்டும் என்கின்ற அணுகுமுறையுடன் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு வருண் சார் அவர்களிடத்திலே இந்த பிரச்சனையை நான் உடனடியாக எடுத்து சென்றேன் அவர் கவனத்திற்கு. தூத்துக்குடியைச் சேர்ந்த விஜயகுமார் அங்கும் உள்துறை அதிகாரி என்று கூறி தொழில் நிறுவனங்களை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்து இருப்பதும் அவருக்கு 1க்கும் மேற்பட்ட காதலிகள் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவில்பட்டியைச் சேர்ந்த மிட்டாய்க்கடை அதிபர் ஒருவரிடமும் விஜயகுமார் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். திருத்தணி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். சன் செய்திகளுக்காக டில்லி பாபு மற்றும் வினிதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.